திருமங்கலம் தொகுதியில் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வேட்புமனு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி தேர்தல் நடத்தும் அலுவலருடன் எதிர்க்கட்சியினர் தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆர் பி உதயகுமார் வேட்புமனு மீது பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருமங்கலத்தில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் ஆதிநாராயணன் வழக்குகளை திருமங்கலத்தில் அமமுக வேட்பாளர் மனுவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வேட்புமனு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. திருமங்கலம் தொகுதி அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வேட்பாளர் திருமங்கலத்தில் அமமுக வேட்பாளர் மனுவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிற செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக, இந்த காலையிலிருந்து திருமங்கலம் சட்டமன்றத்திற்கு போட்டியிடும் வேட்புமனு பரிசீலனை என்பது பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 36 பேர் திருமங்கலம் சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்காக மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதிமுகவின் சார்பாக அமைச்சர் ஆர் பி உதயகுமாரும், திமுகவின் சார்பாக மணிமாறன், அமமுக கட்சியின் சார்பாக ஆதிநாரன் உள்ளிட்ட முக்கியமான இந்த களத்தில் இருப்பவர்கள். இந்த வேட்புமனு பரிசீலனை திருமங்கலத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை 11 மணிக்கு துவங்கியது. மனு பரிசீலனை துவங்கியதிலிருந்தே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டது. அரசு சார்பு, அதாவது அமைச்சருக்கு வேட்புமனு தாக்கல் செய்த அமைச்சருக்கு ஆதரவாக அரசு வழக்கறிஞர் வந்தது, கட்சியை ஏற்படுத்தியது. அதனை அடுத்து இங்கிருந்து மற்ற வேட்பாளர்கள் பிரதிநிதிகள் எதிர்த்து கோஷமிட்டதை தொடர்ந்து அவர் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து இந்த மனு பரிசீலனை என்பது வழக்கமாக அனைவரும் முன்னிலையில் நடைபெறாமல் தனி அறையில் நடத்துவதற்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் முடிவு செய்ததும் கட்சியை கிளப்பியது. அதற்கு எதிராகவும் கோஷங்கள் இட்டு மனு பரிசீலனை நடைபெறுகின்ற அந்த அறையின் முன்னாலேயே இந்த வேட்பாளர்கள் அனைவரும் போராட்டம் நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து மீண்டும் இந்த மனு பரிசீலனை என்பது அனைவரும் முன்னிலையில் பொதுவாக நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு பரிசீலனை தேர்தல் நடத்துகின்ற அலுவலர் சௌந்தர்யா அவர்கள் முன்பு நடைபெற்றது. அப்போது தேர்தல் பார்வையாளரும் உடனிருந்தார். முதலாவதாக அமைச்சர் ஆர் பி உதயகுமாருடைய மனு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2 மனுக்கள் ஆர் பி உதயகுமார் சார்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த 2 மனுக்களிலுமே அரசு வழக்கறிஞர்கள் 2 பேர் மனு தாக்கல் முன்மொழிந்து கையெழுத்திட்டிருக்கிறார்கள். எனவே அந்த கையொப்பம் அரசு பணியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கையொப்பம் இடக்கூடாது, எனவே இந்த மனுவை நிராகரிக்க வேண்டும் என்ற அமமுக சார்பில் அந்த புகார் மனு தேர்தல் நடத்துகின்ற அலுவலகம் கொடுக்கப்பட்டது. அதனையடுத்து அவருடைய மனு விசாரணைக்கு தற்காலிகமாக அப்போது நிறுத்தி வைக்கப்பட்டு அடுத்து இருந்த மற்ற சுயேட்சை வேட்பாளர்கள், திமுக வேட்பாளர் ஆகியோர்கள் மனுக்கள் தொடர்ந்து விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டன. அவர்கள் மனுக்கள் தொடர்ந்து ஏற்கப்பட்டும் நிராகரிக்கப்படுகின்றன என்கின்ற தகவல் அவர்கள் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதிமுக மற்றும் அமமுகவுக்கு எதிராக அதிமுகவின் சார்பாக புகார் மனு தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக ஆதிநாராயணன் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. அந்த வழக்குகள் எல்லாம் இவர் மறைத்திருக்கிறார் என்கின்ற புகார் மனுவை அதிமுக 2 தரப்பும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் புகார் தெரிவித்ததினால் உடனடியாக அவருடைய மனு மீதான முடிவை தேர்தல் நடத்துகின்ற அதிகாரி எடுக்கவில்லை. தற்காலிகமாக தற்போது அந்த மனுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மனுக்களுடைய முடிவு இன்னும் சிறிது நேரத்தில் அல்லது இன்னும் சில மணி நேரங்களில் முடிவு எடுத்து தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கிறது. அமைச்சருக்கு எதிராக குறிப்பாக அமமுக சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனுவும், அதே போன்று அதிமுக அமமுகவுக்கு எதிராக அதிமுக கொடுத்திருக்கின்ற இந்த மனுவும் தற்போது திருமங்கலம் பகுதியில், அதாவது குறிப்பாக இந்த மனு பரிசீலனை நடைபெறுகின்ற இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலை வருகிறது. செல்வகுமார், வேட்பு மனுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு என்ன மாதிரியான புகார்களை தெரிவித்திருக்கிறார்கள்? மேலும் வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து மீண்டும் ஒருமுறை பதிவு செய்யலாம். இதுவரை முழுமையாக வேட்பு மனு நிராகரிக்கப்படவில்லை. வேட்பு மனு நிராகரிக்க வேண்டும் என்றுதான் தற்பொழுது, அதாவது மனுக்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அமைச்சர் ஆர் பி உதயகுமாருடைய மனு விசாரணைக்கு தேர்தல் நடத்துகின்ற அலுவலர் அந்த மனுவை விசாரணைக்கு எடுக்கின்ற பொழுது அமமுக சார்பில் போட்டியிடக்கூடிய ஆதிநாராயண் தரப்பில் இருந்து புகார் மனு ஒன்றை கொடுக்கிறார்கள். அமைச்சருடைய வேட்பு மனு அந்த மனுவில் அரசு வழக்கறிஞர்கள் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். அரசு வழக்கறிஞர்கள் இதுபோன்று கையெழுத்திடக்கூடாது, அவ்வாறு கையெழுத்து இட்டு இந்த மனுவை அவர் நிரப்பி கொடுத்திருக்கின்ற காரணத்தில் அந்த மனுவை நிராகரித்திட வேண்டும் என்றுதான் அவருடைய புகார் மனு. எனவேதான் அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட உடனேயே இந்த புகார் மனு கொடுக்கப்பட்டதால் அந்த மனு மீதான விசாரணை, குறிப்பாக அமைச்சர் ஆர் உதயகுமார் மனு மீதான விசாரணை தற்போது அந்த இடத்தில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. பின்தொடர்ந்து மற்ற கிட்டத்தட்ட 30 வேட்பாளர்களுக்கு குறிப்பாக சுயேட்சை மாற்று வேட்பாளர்களுடைய மனுக்கள் மீதான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்றன. அந்த மனுக்கள் மீதான விசாரணை நடைபெற்று அவர்கள் மனு ஏற்கப்பட்டும் நிராகரிக்கப்பட்டும் அவர்கள் உடனடியாக அந்த தகவல் அவர்கள் தெரிவிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இப்பொழுது இறுதியாக அமைச்சர் ஆர் உதயகுமார் மற்றும் அமமுக சார்பில் போட்டியிடக்கூடிய ஆதி நாராயணன் ஆகிய இருவருடைய மனுக்களும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டு தற்போது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மைத்த உங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.